பாய நம திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா வேத நேரி தலை தோங்க மிது சைவ துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்தருள சிதவள வயல் புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். சிவசிவ திருச்சிற்றம்பலம். இத்தென்னை ஆட்கொண்ட உண்ணாமலையம்மையுடைய நேரே அண்ணாமலையார் திருவடியிலையும் ஞான குருவாயிருந்து எம்மைவளின் இடத்தும் திருநாவுக்கரசர் பெருமான் திருவடிகளையும் எம்மையாலும் கல்யாண புரியாதின குருமார்களின் திருவடிகளையும் அடியார் பெருமக்களின் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் பணிந்து வணங்குகின்றேன். இன்றைய நாம் சிந்தனைக்கு திரு ஞானசம்பந்த பெருமான் அருளை செய்த இரண்டாம் திருமுறையில் நான்காவது திருப்பதியத்தில் ஒன்பதாவது திருப்பாடல் சிந்திப்பதற்கு திருவருளமும் குருவருளமும் கூட்டியுள்ளது. ஒன்பதாவது திருப்பாடல். பொருதுவார் கடல் எண்டு செய்யும் தருவாரியால் திருதரும் புகழ் செல்வம் மல்கும் திருவான்மையூர் சுருதியார் இருவருக்கும் அறிவு அரிய சொலீர் எருது மேற்கொடு உலன்று உகந்து இல் பழிக்கு ஏற்றதே. நம் திருஞான சம்பந்த பெருமான் நம் சிவபெருமானை முன்னிலைப்படுத்தி இந்த திருப்பாடலில் என்ன வினா கேட்கிறார் என்று பார்த்தோம்னா, விடுமேல் ஏறு ஏன் பழித்து செல்கின்ற என்ற வினா வைக்கின்றார். எதற்காக என்று நாம் பார்க்கலாம். பொருதுவார் கடல் எண் திசையும் தருவாரியால். பொருதுவார் கடல்னா அலைகளால் அடித்து வரப்பட எட்டு திசைகளிலிருந்தும் அலைகளால் அடித்து வரப்படுகின்ற முத்துக்களும் பவளங்களும் நிறைந்து விளைகின்றதாம் இந்த திருவான்மையூர் தலத்தில். புகழ் செல்வம் என்பது வினைத்தொகையாக குறிப்பிட்டுள்ளார் நம் திருஞான சம்பந்த பெருமார். முக்காலத்திற்கும் தேவையான செல்வங்கள் இந்த திருவான்மையூர் தலையில் கடல் அலைகளில் அடித்து வரப்பட்டு இருக்கின்றது. ஆம், மேலும் அது மட்டுமா, மேலும் திருமாலும் பிரம்மனும் இத்தலத்திற்கு வந்து பெருமானை போற்றி துதிவாடி பரவுகின்றாராம். அப்படி பரவியும் சிவபெருமானை அவர்கள் காண முடியவில்லையாம். அப்படிப்பட்ட அரிய பெருமையை உடையவர் நம் சிவபெருமான். அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சிவபெருமானே, எம் முழுமுதற் கடவுளே, எம் தலைவனே, நீ விடைமேல் ஏறி. விடைமேல் ஏறி என்ற குறிப்பை ஏன் வைத்திருக்கின்றார்? பெருமானுக்கு கைலாயத்தில் ஐராவதரம் என்ற யானை வாகனமாக இருக்கின்றது அல்லவா? ஆனால் பெருமான் அதன் மேல் ஏறி வரலை, எளிமையாக விடைமேல் ஏறி வருகின்றார். எதற்கு? பழிக்கு செல்கின்றாராம். எதற்காக பழிக்கு செல்கின்றார்? உயிர்களுடைய அந்த மலங்களை நீக்குவதற்காக தான் பழிக்கு செல்கின்றார். நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்பது இந்த வாக்கிற்கிணங்க. அது இந்து தர்மத்தின் வேதாந்தம். அதுதான் இதனே திருவிளையாடலும் நடத்தி காட்டியவர் நம் சிவபெருமான் தான் அல்லவா? குற்றம் செய்பவர் இறைவனாக இருந்தாலும் அதற்குரிய தண்டனை அனுபவித்து தீர வேண்டும். அதுவே இந்து தர்மத்தின் முறை அல்லவா? அதைத்தான் இங்கேயும் உணர்த்துகின்றார் நம் சிவபெருமான். சைவ சித்தாந்தத்தின்படி படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், ஒடுத்தல் இந்த ஐந்தொழிலும் செய்பவர் நம் முழுமுதற் கடவுளான சிவபெருமான். படைத்தலுக்கு அதிபதியாக தலைவனாக பிரம்மனை நியமித்தார். காத்தலுக்கு காத்தல் தொழிலை செய்வதற்கு திருமாலை நியமித்தார் தலைவராக அல்லவா? அழித்தல் தொழிலை செய்வதற்கு ருத்ரனை நியமித்தார். இருப்பினும் பிரம்மன் படைத்தல் தொழிலே பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் உண்டு, சிவபெருமனுக்கும் ஐந்து தலைகள் உண்டு. அதனால் என்னவோ பிரம்மனுக்கு ஆணவம் அந்த நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐம்பூதங்களின் ஐந்து தலைகள் என்று சொல்வார்கள். அந்த ஆகாயத்தின் தலையான அந்த ஐந்தாவது தலை சிந்திக்கு திறம், கற்பனை திறம், அறிவு திறம் எல்லாம் சேர்த்து இந்த உலக உயிர்களை படைக்கும் போது குழுவிலிருந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சி வழியில் படைக்கும்போது பிரம்மனுக்கே ஒரு ஆணவம். நாம் தான் படைத்த தொழிலை செய்கின்றோம், நாம் தான் பெரியவன், நாம் தான் முதன்மையானம் என்று கருதி முழுமுதற் கடவுளான சிவபெருமானையை மறந்து படைத்தல் தொழிலை செய்யும் தலைவனாக நியமித்தவர் தான் இந்த பிரம்மன் மறந்துவிட்டார். திருமாலோட நாவியிலிருந்து தான் வந்ததையும் மறந்துவிட்டான். தானே பெரியவன் என்று ஒரு செருக்கோடு இருக்கும்போது அவருடைய செருக்கை அடக்குவதற்காகவே சிவபெருமான் தன்னுடைய உருவிலிருந்தே பைரவரை அனுப்பி அவருடைய தலையில் ஒன்றை கொய்ய செய்தார். அந்த தலையை கொய்தாலும் அந்த தலை மறைந்து மறுபடியும் சிவபெருமானின் கையில் வந்து ஒட்டி கொண்டது. இதனால் சிவபெருமான் நாராயண் குறி ஒன்றுள்ள அந்த பக்ரிநாத் தலத்திற்கு வந்து அங்கு வேதங்கள் ஓதி கொண்டிருக்கும் முனிவர்கள் கையில் திருவோடு வைத்து கொண்டிருக்கும் பிச்சாடர் வேடத்தில் இருக்கும் சிவபெருமனை பார்த்து தங்களுடைய ஆணவம் அந்த அகம்பாவம் செருக்கு எல்லாம் அந்த திருவோடில் போட்டும் அந்த திருவோடு நிரம்பவில்லை.
திருமாலும் அங்கு வந்து அவர் தன்னுடைய பங்குக்கும் அந்த திருவொட்டில் சங்கல்பம் செய்தார். அவர் சங்கல்பம் செய்து தன்னுடைய பங்குக்கும் அதில் இடும்போது அந்த திருவோடானது கங்கையில் போய் விழுந்தது. அதனாலேயே இன்றும் அங்கு பத்ரிநாத் செல்லும் அடியார்கள் கங்கையில் நீராடி தன்னுடைய பாவத்தை கழித்துக் கொள்கிறார்கள் என்ற ஒரு ஐதீகம் உண்டு. சிவபெருமான் அந்த உயிர்களுடைய மலங்களை அந்த திருவடியில் தான் வாங்கி அவர்களுக்கு திருவடி பேரை கொடுப்பதற்காகவே திருவடி பேரும் தரும் ஒரே பரபரன் சிவபெருமான் அல்லவா, அதை நிறைவேற்றுவதற்காகவே அந்த உயிர்களுடைய அந்த பக்குவப்பட்ட உயிர்களுடைய மலங்களை தான் வாங்கி கொண்டு அவர்கள் நற்கதி பெற வேண்டும் என்பதற்காகவே பெருமான் பழிக்கச் செல்கின்றார். அதுபோலவே உயிர்களாகிய இந்த ஆன்மாக்களும் பக்குவப்பட்ட ஆன்மாக்கள் சிருஷ்டி தொழிலை செய்யும் பிரம்மன் தலையை கொய்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதால் அந்த திருவோடை ஏந்தி பழிக்கு சென்று பழிக்கு செல்வதே ஒரு திரு விளையாடல் என்பதை நாம் புரிந்து சிந்தித்து தெளிய வேண்டும். உயிர்களுடைய இந்த உலகில் உள்ள உயிர்களுடைய பக்குவப்பட்ட உயிர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை பக்குவப்பட்ட உயிர்கள் தங்களுடைய மலங்களை நீக்குவதற்காக பெருமான் பழிக்கு வரும்போது திருவோடு எழுந்து வரும்போது அதில் தன்னுடைய அவர்கள் உடவிடும்போது அதே மலங்களாக ஆணவம் கண்பம் ஆகிய அவருடைய செருக்கு குரோதம் எல்லாம் அந்த துர்குணங்கள் எல்லாம் தான் வாங்கி கொண்டு அவர்களை மலத்திரை நீக்கி பெருமான் அவருக்கு நற்கதி வழங்குவதற்காகவே பழிக்கச் செல்கின்றார். இதனையே சைவ சித்தாந்தில் சச்சித் ஆனந்தம் என்றும் பெருமானை போற்றுவார்கள். பெருமான் பழிக்கு செல் அவ்வளவு ஒரு பெரிய கருணை மூர்த்தி யாரு, நம் சிவபெருமான். இந்துவாக பிறப்பதற்கே நான் பெருந்தவம் செய்ய வேண்டும், இந்துவாக பிறந்தும் சைவர்களாக வாழ்வதற்கு இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மாவில் நாம் செய்த புண்ணியமாக இருக்கேன் என்பதை நம்ம யோசித்து பெருமானை நினைந்து உருகி அவருடைய திருமுறைகளை ஓதி நாமும் திருவடி பேர் வடைமாக என்று கூறி தங்களிடமிருந்து விடைபெறுவது சிவ சாந்தா சண்முகம். மேன்மைக்குள் சைவநீதி விளங்குக உலக